தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து தொடர்ந்து மரணங்கள் நடந்துட்டே இருக்கும்போது நமக்கே ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. திரையுலகில் இருக்கக்கூடிய பலரும் தற்போது தங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிரபலமான நகைச்சுவை நடிகர் இறந்துட்டாரான்னு கேட்கும்போது நம்பவே முடியல அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. யார் இந்த பிரபலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்கள் தாங்க. அவர் இறந்துட்டாருன்னு கேட்கும்போது நமக்கே நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று அதிகாலை அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. தாவணி கனவுகள் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் நடிகர் மயில்சாமி முதன் முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து தில், தூள், கில்லி, வீரம் போன்ற 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிகர் நகைச்சுவை நடிகர் மயில்சாமி நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அவங்கள அனுமதிச்சிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு சிகிச்சை போய்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் இன்று காலை அவங்களுடைய உயிர் பிரிந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இப்போ நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவங்களுக்கு 19. ரொம்பவே குணச்சித்திர கதாபாத்திரங்களில் கூட நகைச்சுவை நடிகர் மயில்சாமி நல்லாவே பொருந்தி நடிப்பார். நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான மனிதன் மாதிரி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய உதவி செய்கிற ஹெல்பிங் சென்ஸ் இருக்குது. இவரால் உதவி செய்ய முடியும்னா கூட உதவி செய்யக்கூடிய நடிகர்களை தேடி போய் அவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர், பலகுரல் மன்னன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் நான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். பல குரல்களில் பேசுகிறதுல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாருன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் கூட இவர் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை சேர்ந்த பல்வேறு நடிகர்களும் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட குடும்பத்திற்கும் தங்களோட ஆறுதலை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் மட்டும் ஏங்க அடுத்தடுத்து தொடர்ந்து இப்படி மரணங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இதோட நின்றுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பயமாக இருக்குது. கூடவே இருக்கிறவங்க திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது, மனசு வலிக்குது. இந்த மாதிரி பலரும் தங்களோட உருக்கமான ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா பிடி கஜேந்திரன் அவர்களுடைய மறைவை ஒட்டி. அவரும் ஒரு நகைச்சுவை நடிகர் தான். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் போன்ற பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டவர். அதே மாதிரி தாங்க நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்களும் பன்முக திறமை கொண்டவர். நடிகர், பாடகர், அது மட்டும் இல்லாமல் பேச்சாளர், பலகுரல் மன்னன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம். இவரும் விவேக் அவர்களும் சேர்ந்து தூள் படத்தில் பண்ணியிருக்கிற அந்த ஒரு காமெடியை மறக்கவே முடியாது. அவ்வளோ ஃபேமஸான, சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கும். அதில் முக்கியமாக அந்த ஜிலேபி காமெடியை யாராலும் மறக்கவே முடியாதுங்க. திருப்பதி கோவிலில் இப்போலாம் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி தான் கொடுக்குறாங்கன்னு ஒரு காமெடி அடிப்பார் பாருங்க. செம சூப்பரான காமெடி தாங்க. இப்போவும் பல பேர் அதை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்களை இறந்து வாழக்கூடிய அவங்களுடைய குடும்பத்திற்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிடலாம்.